தமிழகத்திலேயும் பல்லாயிர கணக்கான இடங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமும் பல லட்சக்கணக்கான வீடுகளில் கருப்பு கொடிகளை ஏற்றி மோடி அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய நடவடிக்கையில் தமிழக மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதுடெல்லியில் கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி துவங்கி இன்றைய தினம் வரை கடந்த 6 மாத காலமாக தொடர்ச்சியாக பல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு விரோதமான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி, இதுவரை இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டம் நடைபெற்றதில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு புதிய சரித்திரத்தை அந்த விவசாயிகள் உருவாக்கியிருக்கிறார்கள். மிக அமைதியான முறையில் அந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போராட்ட களத்தில் இதுவரை 470 விவசாயிகள் தங்களுடைய ஊரை தியாகம் செய்திருக்கிறார்கள். போராட்டுகளை விவசாயிகளை அழைத்து பேசி பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக மத்திய மோடி அரசாங்கம் ஒரு பிடிவாதமான போக்கை கடைபிடித்து வருவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. விவசாயிகள் எழுப்பக்கூடிய வேளாண் விரோத சட்டங்களில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் சம்பந்தமாக மத்திய ஆட்சியாளர்கள் கவலைப்படாமல் உள்நாட்டு பெருமுதலாளிகள் அந்நிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திய தீர்வும் சட்டத்தை திரும்பப் பெற முடியாது, வேண்டுமானால் சில திருத்தங்களை செய்கிறோம் என்றுதான் கடைசியாக ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் அவர்கள் தெரிவித்தார்கள். கடந்த 4 மாத காலமாக பேச்சுவார்த்தைக்கு கூட மத்திய மோடி அரசாங்கம் விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைக்கவில்லை. ஆகவே மத்திய அரசாங்கத்துடைய இந்த போக்கு என்பது அனைவருக்கும் மிகப்பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் அரசாங்கத்துடைய கணக்குப்படியே 3 லட்சம் மக்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். ஆக்சிஜன் பற்றாக்குறை, தடுப்பூசி இல்லை, மருந்து இல்லை, ஆஸ்பத்திரியில் படுக்க வசதி இல்லை, உரிய நேரத்தில் மருத்துவர்கள் இல்லை, உரிய எண்ணிக்கையில் மருத்துவர்கள் இல்லை போன்ற பல்வேறு காரணங்களினால் தான் இந்த மரணங்கள் என்று ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதை மரணங்கள் என்று சொல்வதை விட மத்திய ஆட்சியாளர்கள் செய்த படுகொலை என்று சொல்லலாம். இவர்களுடைய கையாளாக தளத்தின் காரணமாக 3 லட்சம் மக்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். அரசாங்கம் கொரோனா தொற்றின் காரணமாக இறக்கக்கூடிய எண்ணிக்கையை குறைத்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாள் நெகட்டிவ் வருது, அடுத்த நாள் சாகுறான். முதலாள் நெகட்டிவ் சர்டிபிகேட் கொடுக்கலாம், அடுத்த நாள் சாகுறாங்க. இது பூரா திட்டமிட்டு கொரோனா நோயினால் இறக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உண்மையில் கொரோனா நோய் தொற்றால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 6 லட்சத்தை தாண்டினால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இந்த மோடி அரசாங்கத்துடைய கையாளாகாத தளத்தை உலக ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்தும் காடி துப்பிக் கொண்டிருக்கின்றன. இவர்தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த நிர்வாகி, இவரை விட்டால் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு வேற ஆளே இல்லை என்று ஒரு பொய்யான பிம்பத்தை RSS BJP இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பிம்பம் அனைத்தும் இப்போது உடைந்து நொறுங்கி சுக்கு 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 நூறாக ஆகி கொண்டிருக்கிறது. மோடி என்பவர் ஒரு நிர்வாக திறமையற்ற நபர், மோடி என்பவர் நாட்டை ஆள தகுதியற்ற நபர், மோடி என்பவர் பொய் சொல்லக்கூடியவர் என்பதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மோடியை பார்த்து எல்லோரும் காடி துப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கு பிறகும் இப்போது மக்கள் மனத்தில் இருக்கிற ஒரே கருத்து, மக்கள் மாண்டதும் போதும், மோடி ஆண்டதும் போதும், நீங்கள் ஆட்சியை விட்டு வெளியேறுங்கள் என்பதுதான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுடைய ஒரே கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே போராடுகிற அதே மாதிரி விவசாய தொழிலாளர்களுடைய சட்டங்களை திருத்தி ஒரு புதிய 4 சட்ட தொகுப்புகளை வெளியிட்டு 100 ஆண்டு காலமாக போராடி பெற்ற தொழிலாளர் உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் என்பது இருந்திருக்கிறது. இந்த 7 ஆண்டு காலத்தில் மோடி பதவியேற்று 2016ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி தான் அவர் முதன் முதலாக பிரதமராக பொறுப்பேற்றார். இன்றைய தினத்தோடு 7 ஆண்டுகளை பிரதமர் மோடி அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். இந்த 7 ஆண்டு காலத்தில் அவர்கள் எழுத்த எல்லா நடவடிக்கைகளுமே, வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க, நீங்க புடுங்குற எல்லா அணியுமே வேண்டாத அணி தானே, அந்த மாதிரி இவர் ஆட்சி காலத்தில் செய்யற எல்லா நடவடிக்கைகளுமே வேண்டாத சட்டங்கள், வேண்டாத திட்டங்கள், பெரும்பகுதியான மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் தான் இந்த ஆட்சியாளர்கள் நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய முன்னேற்றத்திற்கான எந்த விதமான சட்டத்தையும் திட்டத்தையும் இவர்கள் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றவில்லை. செல்லா நோட்டு அறிவிப்பின் மூலமாக பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த பணத்தை எடுப்பதற்காக வரிசையில் இருந்து மாண்டு போனார்கள். அந்த கொடுமையை யாராவது மறக்க முடியுமா? GST என்கிற பெயரில் எல்லாவற்றுக்கும் வரி போட்டு, இன்றைக்கு போடக்கூடிய தடுப்பூசி,
ஆக்சிஜன் பரிசோதிக்கக்கூடிய கருவிகள், மருத்துவ கருவிகள் சகலத்துக்கும் வரியை போட்டு அந்த வரியை இந்த அவசர காலத்திலாவது ஒரு சுகாதார அவசர நெருக்கடி என்று சொல்லத்தக்க அளவுக்கு நாடு மிகப்பெரிய சுகாதார நெருக்கடியில் இருக்கிற போதாவது நீங்கள் அதற்கான வரிகளை ரத்து செய்ய வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை அளிப்பதற்கு பிறகும் மத்திய நிதியமைச்சர் மருத்துவ உபகரணங்களுக்கான மருந்துகளுக்கான ஜிஎஸ்டியை நாங்கள் ரத்து செய்ய முடியாது என்று கொஞ்சமும் மனிதாபிமானமற்ற முறையில் அவர் தெரிவித்திருக்கிறார். இத்தனைக்கு உச்ச நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்துக்கு உத்தரவிடுகிறது. இதை மத்திய அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும், இந்த வரிகளை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் அடாவடித்தனமாக தடாலடியாக மத்திய நிதியமைச்சர் சொல்கிறார் வரியை நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அன்றாடம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. பெட்ரோல் விலை 100 ரூபாய் வந்து விட்டது. கேஸ் விலை 1000 ரூபாய் நோக்கி போய்கிட்டு இருக்குது. டீசல் விலை 90 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அதுக்கு எல்லையே இல்லை என்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இதன் விளைவாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயர்ந்து மக்களால் வாங்கி பயன்படுத்த முடியாது என்கிற அளவுக்கு மக்களுக்கு கொரோனாவினால் ஏற்படக்கூடிய மூச்சுத்திணறல்களை விட விலைவாசி உயர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய மூச்சுத்திணறல் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே மத்திய மோடி அரசாங்கம் அது இந்திய நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத இந்திய நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத ஒரு அரசாங்கம் என்பதுதான் 7 ஆண்டு காலத்தில் நிரூபணமாகி இருக்கிறது. ஆகவே மோடி அரசாங்கத்துக்கு எதிராக உண்மையிலே தமிழக மக்களை இந்த நேரத்தில் நான் பாராட்ட விரும்புகிறேன். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் பிஜேபி அணியை முற்றிலும் மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். அசாமில் மட்டும்தான் அவர்கள் தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இதை போலவே அடுத்து வரக்கூடிய பஞ்சாப், உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களையும் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலையும் பிஜேபியையும் அதனுடைய கூட்டாளிகளையும் விவசாயிகள் மக்கள் நிச்சயமாக தோற்கடிப்பார்கள். ஆகவே மத்திய மோடி அரசாங்கம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு போராடுகிற விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருள்களுக்கு சாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் உற்பத்தி செலவுக்கு மேல் 50% உயர்த்தி தீர்மானிப்பதுடன் அதற்கு ஒரு புதிய சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்புகளின் சார்பில் நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதை போலவே மின்சார திருத்த சட்டம் திருத்த மசோதா 2021 பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது கொரோனா இல்லாமல் போயிருந்து பாராளுமன்றம் நடைபெற்றிருந்தால் அந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி இருப்பார்கள். அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் என்பது முற்றிலும் இல்லாமல் போயிருக்கும். சாதாரண மக்களுக்கு தினந்தோறும் கட்டணத்தை மாதம் கட்டணத்தை உயர்த்தி மின்சாரம் சாதாரண மக்களால் பயன்படுத்த முடியாத ஒரு அபூர்வமான பொருள் என்கிற அளவுக்கு அந்த நிலைமையை மாற்றியிருப்பார்கள். ஆகவேதான் மின்சார திருத்த மசோதா 2021 திரும்ப பெற வேண்டும், இந்த வேளாண் விருந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், வேளாண் விளைபொருள்களுக்கு கட்டுப்படியான விலையை தீர்மானிக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கைகளின் மீது உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த போராட்டத்தை விட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் இந்த 3 வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள் இன்றைக்கு அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வேளாண் விரோத சட்டங்கள் சம்பந்தமாக தமிழக விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நிச்சயம் நிறைவேற்றும் என்று அவர் அறிவித்திருப்பதற்காக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில், அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்புகளின் சார்பில் முதலமைச்சருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் சொன்ன அடிப்படையில் சட்டமன்றம் கூடுகிற போது இந்த 3 வேளாண் விரோத சட்டங்களையும் தமிழகத்தில் அமல்படுத்தும் மாட்டோம் என்ற தீர்மானத்தை நிச்சயமாக தமிழக சட்டமன்றத்தில் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மத்திய அரசாங்கம் இதே போக்கில் நீடிக்குமானால் இந்த கொரோனா நோய் தொற்று ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவது என்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்திருக்கிறது. கொரோனா நோய் தொற்று கட்டுப்பாட்டுக்கு வந்தவுடன் இந்திய நாடு முழுவதும் இருந்து கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் இவர்களுக்கு ஆதரவாக தொழிலாளர் வர்க்கமும் பல லட்சக்கணக்கான பேர் டெல்லியில் திரண்டு பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவோம், சட்டத்தை திரும்ப பெறுகிற தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகிறவரை தொடர் முற்றுகை போராட்டமாக அது இருக்கும் என்பதை தெரிவித்து